கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின், நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். மதுரையில் 64 திருவிளையாடல் நடந்துச்சுன்னு சொல்றோம்ல, 65வது திருவிளையாடல்னா அந்த விருதுபட்டியிலே பிறந்த, 6ஆம் வகுப்பு படித்த, ஏழை குடும்பத்தை சேர்ந்த அந்த கருத்த மனிதனுடைய கையிலே தான் இந்தியாவின் எதிர்காலம் இருந்தது. இன்றைக்கு ஒரு நல்ல நாள். இந்த நல்ல நாளில் நிறைய நிகழ்வுகளை நீங்கள் நிகழ்த்திக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த நேரத்துக்குள்ள பெருந்தலைவருடைய பெருமைகளை பேசுவதற்காக நான் முயல்கிறேன். முயல்கிறேன் தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் அவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் 1954-63 வரைக்கும் 9 ஆண்டு காலத்தில் ஆட்சி செய்த அந்த காலத்தில் அவர் செய்த சாதனைகள் சத்தியமாங்க 300 ஆண்டு காலத்தில் கூட யாரும் செய்ய முடியாத ஒரு சாதனை. 300 ஆண்டு காலத்தில் எத்தனை அணைக்கட்டுகள், 9க்கும் மேற்பட்ட அணைக்கட்டுகள், எத்தனை கல்வி நிலையங்கள், எத்தனை பள்ளிக்கூடங்கள், எல்லாத்துக்கும் மேல சாப்பாடு போட்டு கல்வி சொல்லிக் கொடுக்கணும், வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம் பயிற்று கல்வி பழகல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும். இது பாரதி வார்த்தை. இந்த ரெண்டையும் செஞ்ச ஒரே மனுஷன் நம்முடைய காமராஜருங்க. வயிற்றுக்கு சோறிட்டார், அது மட்டும் இல்லை பிறகு என்ன செய்தார் என்றால் கல்வி தந்தார். நம்ம உடம்புல 3 பள்ளம் இருக்கு. இங்கே ஒரு பள்ளம் வயிறு, இங்கே ஒரு பள்ளம் இதயம், இங்கே ஒரு பள்ளம் மூளை. இந்த 3 பள்ளத்தையும் ஏதாவது நிரப்பணும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். வயிற்று பள்ளத்தை உணவால் நிரப்ப வேண்டும், இதய பள்ளத்தை அன்பால் நிரப்ப வேண்டும், மூளையில் இருக்கிற பள்ளத்தை அறிவால் நிரப்ப வேண்டும். இந்த 3ஐ நிரப்பி காட்டியவர் காமராஜர் அவர்கள். சோறு போட்டார் முதல்ல. எளிமையா சொல்றவங்களுக்கு, அவர் முதலமைச்சராக இருக்கப்ப ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறார். அவர் முதலமைச்சர்னே பல பேருக்கு தெரியாது, ஏன்னா அவ்வளோ எளிமையா இருப்பார். முதலமைச்சர் ஆனவுடனே கேர்ல ஏறி உட்கார்றாரு, அந்த சைலன்ட் சவுண்ட் கேட்குது, வி 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 வின்னு சவுண்ட் கேட்குது. டிரைவர் கூப்பிட்டு கேட்டாரு, என்ன என்ன சத்தம் கேட்குது அப்படின்னாரா, நீங்கள் வர்றீங்கன்னு ஊருக்குலாம் சொல்கிறோம்னு. ஏழை முதல்ல அதை அமுத்து, இது கேட்டாலே அபசகனமாக இருக்கு, அமுத்து. எந்த முதலமைச்சர் சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க. முன்னாடி சைரன் போட்டு போனால் தான் பெருமைன்னு நினைக்கக்கூடிய இடத்துல முதல்ல அதை அமத்து அப்படின்னாரு. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறார், சின்ன கிராமம், ஆத்தியார்த்தத்தில் உட்காந்துருக்கார், மத்தியானம் இருக்கும். ஆத்தியார்த்த போனோடனே அவர் பதட்டி போயிட்டார், முதலமைச்சர் வந்திருக்காரு அப்படின்னு. என்ன ஒரு பயில கூட காணும் அப்படின்னு கேட்டார். எல்லாம் போயிட்டாங்க, எங்கே போனாங்க, இந்த இங்கிட்டு போனாங்க. இவர் விடலை, யார் முதலமைச்சர், வேட்டியை மடிச்சுக்கிட்டு இங்கே பின்னாடியே போனார். ஒரு பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டுனா, ஏண்டா பள்ளிக்கூடத்துக்கு வரல அப்படின்னாரு. யார் நல்லா கவனிங்க, ஒரு முதலமைச்சருக்கு ஒரு சின்ன பையனுக்கும் பேச்சுவார்த்தையை பாருங்க. ஏண்டா பள்ளிக்கூடத்துக்கு வரல, அவனுக்கு இவர் முதலமைச்சர் தெரியாது, ஏன்னா இவர் சினிமாவில் நடிக்கலை, முதலமைச்சர் தெரியாது. ஏண்டா பள்ளிக்கூடத்துக்கு வரல, ஒன்று அவன் கேட்டான், பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் சோறு ஓடுவீங்களா அப்படின்னா, சோறு ஓட்டா வருவியாடா, இவரு விட மாட்டேங்கிறாரு, சோறு ஓடு வர்றேன். நேர சென்னைக்கு போனாருங்க, எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் கூப்பிட்டார், உட்கார வச்சார். பிள்ளைகளுக்கு மத்தியான சாப்பாடு போடணும், என்ன ஆகும் அப்படின்னாரு. ஒரு கலெக்டர் இருந்து சொன்னார், கஜானா காலியாகும் அப்படின்னாரு. ஏய் உடனே இதை கேட்டார், உட்கார் கீழே, எவ்வளோ செலவாகும். அப்போ கல்வித்துறையில் பொறுப்பாளராக இருந்தவர் யாருங்களா, நேத்து சுந்தரவடிவேலு. அவர் என்ன பண்ணார், கொஞ்சம் டைமிங் டைமிங் கணக்கு போட்டு பார்த்துட்டு மத்தியான சாப்பாடு போடுறதா இருந்தால் ஒரு பிள்ளைக்கு 1 ரூபா ஆகும். அந்த காலத்தில் 1957 1 ரூபா ஆகும் அப்படியா, சரி. இப்போ இந்த படிக்காத மேத ஒரு அற்புதமான திட்டம் சொல்கிறாருங்க, 1 ரூபாயை நம்ம தர வேண்டாம்யா, 50 பைசா அரசாங்கம் தரட்டும், 25 பைசா உள்ளூர் பஞ்சாயத்து போட்டு தரட்டும், 25 பைசா பெத்தானே வைப்பேன் அவன் தரட்டும், மத்தியான சாப்பாடு போடு. அந்த திட்டம் உருவானதுங்க. மதிய உணவு திட்டத்தை
உலகத்துக்கே அறிமுகப்படுத்த மாதிரி அறிவு கொடுத்த பெருமை நம்முடைய பெருந்தலைவர் அவர்கள் கொண்டு, கர்மவீரர்கள் கொண்டு. சோறு போட்டு சொன்ன மறக்கக்கூடாது, ஞாபகம். ஒருவேளை சாப்பாடு சாப்பிடணும் போதும், மறக்கக்கூடாது. அப்படி சாப்பாடு போட்டார். இதுல ஒருத்தர் கேள்வி கேட்டார், அது இல்லைன்னா 50 பைசா செலவு, நம்மளே 1 ரூபாய் போட்டிருந்தா போடக்கூடாது. 25 பைசா எதுக்கு பஞ்சாயத்து போர்டு போடணும்னா, அப்பத்தான் இந்த திட்டம் ஒழுங்கா நடக்குதான்னு சொல்லி அந்த பஞ்சாயத்து போர்டுல இருந்து ஒரு ஆள் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வருவார். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எங்கள் ஊரில் ஒரு தடவை கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க, கோயில் கும்பாபிஷேகம். எப்பவுமே குடமுழுக்கு நன்னீராட்டுகள் நடத்துகிறதா இருந்தால் எல்லாத்தையும் பணம் வசூல் பண்ணுவாங்க, அது பண்ணணும். ராஜராஜ சோழனே பெரு தஞ்சை பெருங்கோயில் கட்டுற போது தன் கஜானாவை தவிர எல்லார் வீட்டிலேருந்து 1 ரூபா பணம் வேணும்னு வசூலிக்க சொன்னாராம். 1 பணம், 1 ரூபாய் இல்லை அப்போ, 1 பணம். அப்போ அவருடைய தமிழையார் கேட்டாங்களாம், ஏன் இப்போ சொத்து இருக்குது, உன் சொத்து இருக்குது, கஜானாவில் பணம் இருக்குது, எதுக்கு வீட்டுக்கு 1 பணம் வாங்கணும்? பாருங்க, முடிஞ்ச பிறகு அந்த கோயிலை பார்க்குற ஆள் போகிற என்ன சொல்கிறானா, இதில் ஏம்பணமும் இருக்குது அப்படிமானா, இதை பார்த்துட்டு போகிறப்ப ஏம்பணமும் இருக்குது. அதே மாதிரி கும்பாபிஷேகம் நடந்தப்ப என்கிட்ட டிக்கெட் கொடுத்துருந்தாங்க, 100 டிக்கெட்டு, 1 டிக்கெட்டு 1 ரூபா, இதை விற்று கொடுங்கன்னாங்க. நான் 1 ஆள் தவிர்த்தேன், 2 ஆள் தவிர்த்தேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இது எதுக்கு போயிட்டு 1 ரூபா 2 ரூபாய்க்கு, நம்மளே பாக்கி ரூபாய் கொடுத்துடலாம்னு நானே 98 ரூபாய் கொடுத்துட்டேன். ஒரே 1 ஆளுக்கு தான் 2 டிக்கெட் கொடுத்தேங்க. வந்தது வேண அதில் தான். அந்த ஆள் என்னை பார்க்குறப்பெல்லாம் கேள்வி கேட்பேன், அப்புறம் அந்த பணத்தை என்ன பண்ணீங்க அப்படிமா, அதை வச்சு நான் என்ன பாம்பன் பாடமா கட்டுவேன். 2 ரூபா கொடுத்துருக்கேன் அந்த ஆள். ஆனால் என்னை வருஷந்தோறும் பார்த்து கேட்பான். ஏன் தெரியுமா, அவனு கேட்க உரிமை உண்டு, அவன் பணம். அதுபோல இந்த குழந்தைகளுக்கு உணவிடுகிற போது அந்த உணவை தருவதற்கான விஷயத்தில் உள்ளூர் பஞ்சாயத்து பொறுப்பேற்கு சொன்ன மனிதர் யாருன்னா பெருந்தலைவர் தான். அதே போல கல்வி திட்டங்களை பற்றி சொல்கிறப்ப, இன்னைக்கு நம்ம சொல்கிறோமே பிஏ படிக்கிறதுக்கு 40 பேர் 60 பேர் சேர்க்கலாம், எம்ஏ படிக்கிறதுக்கு 60 பேர் சேர்க்கலாம். ஆனால் எம்எஸ்சி எம்பிபிஎஸ் போன்ற படிப்புகளுக்கெல்லாம் சோதனை சாலைகள் இருக்கணும்னா, லேபரட்டரி இருக்கணும்னா கொஞ்சம் பேர் தான் சேர்ப்பாங்க. இப்போ எங்கள் தியாகராஜ காலத்தை எடுத்துக்கங்க, எம்எஸ்சியில் 20 பேர் தான் சேர்க்க முடியும். ஏன் தெரியுங்களா, 1 ஆளுக்கு 1 லேப் இது கொடுக்கணும் தனியாக, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி டேபிள் கொடுக்கணும், தனித்தனியான கருவிகள் கொடுக்கணும். இப்போ அதனால 20 பேருக்கு மேலே சேர்க்க மாட்டாங்க. ஒரு நாள் காமராஜர் அவர்கள் என்ன பண்ணாரு, ஒரு கல்லூரிக்கு போறார். இதில் எவ்வளோ பெரிய முதுகலை படிக்கிறாங்க, போஸ்ட் கிராஜுவேஷன் எவ்வளோ படிக்கிறாங்க, இவ்வளவு தான் படிக்கிறாங்க, ஏன் இவ்வளவு குறையாக சேர்க்குறீங்க, அதில் 40 பேர்னா இதில் 40 பேர் சேர்க்க வேண்டியதானே, இல்லையா அதுக்கான கருவிகள்லாம் கிடையாது, அதெல்லாம் வாங்குறது தான் செலவாகும், வைக்க இடம் இல்லை. இப்போ ஒன்று யோசிச்சா இருக்கேன், அப்போ ஒன்று செய்ய, இந்த பள்ளிக்கூடம் எத்தனை மணி, கல்லூரி எத்தனை மணி நடக்குது, காலையில் 10 to 4 டயத்தை மாற்று, காலையில் 10 to 1 நடக்கட்டும், அல்லது 4 மணிக்கு மேலே சாயங்கால காலேஜ் ஆரம்பி. இதே இடம் அப்படியே இருக்கும், இதே இடத்துல இன்னொரு மாணவர் செக்ஷன் வந்து வேலை பார்க்கட்டும், பார்த்தயம் வந்து கல்வி படிக்கலாம் என்பதை அந்த இடத்திலேயே சொன்னவர் 6ஆம் கிளாஸுக்கு மேலே படிக்காத பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சொல்கிறோம்னு ஏதாவது கேள்வி கேட்டால் எனக்கு எங்கெங்க தெரிய போகுது, எங்கள் சிலபஸில் எங்கே இருக்குன்னு கேட்குறோம். இதைத்தான் செஞ்சார். இன்னும் ஒரு விஷயத்தை முக்கியமாக சொல்கிறேன், எப்படின்னா எனக்கு சோழவர் தான் சொந்த ஊர். எனக்கு ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது பெருந்தலைவர் அவர்களை நான் 4ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப நான் பார்த்துருக்கேன், எங்கள் திருமங்கலத்துக்கு வந்திருக்கார். எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, 3 முதல்வர்கள்ட்ட நான் விருது வாங்கியிருக்கேன், அதாவது புரசெல்வர் எம்ஜிஆர் அவர்கள், அதே போல் டாக்டர் கலைஞர் அவர்கள், புரசெல்வர் எம்மா அவர்கள், 3 பேருக்கு நான் விருது வாங்கியிருக்கேன். இந்த இப்போ இந்த குழந்தை மாதிரி நான் இருந்திருந்தேன்னா ஏதாவது ஒப்பிச்சு பெருந்தலைவர் ஐயாட்டியே நான் விருது வாங்கியிருப்பேன், அப்போ எனக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் என்ன தெரியுங்களா, அவரை பார்க்குற வாய்ப்பு எனக்கு இருந்தது எங்கள் திருமங்கலத்தில். அப்போ அவர் வந்த வேகமும் அவர் பேசின முறையும் அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த அப்படி சின்ன பிள்ளையாக உட்கார்ந்துருக்கோம், எங்களுக்கு புரியுது பேச்சுன்னு, என்ன தெரியுமா எல்லாருக்கும் புரியணும். ஒரு இவரை மாதிரி ஒரு சின்ன குழந்தை 3 வயசு இருக்கும் என்கிட்ட வந்து,
என்னை பார்த்து நீங்க தானே சுட்டி டிவியில் பொம்மையும் திருக்குறளும் பேசுறது, எனக்கு பெரிய ஆச்சரியம். ஆமா நீ பாப்பையான்னு நல்லா பார்ப்பேன் சொல்லிட்டு அதோடு நிறுத்தலைங்க. என் தம்பிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதுக்கு 3 வயசு, நல்லா கவனிங்க, அதுக்கு 3 வயசு. போய் அவங்க தம்பியை கூட்டு வந்துருச்சு, அந்த பையனுக்கு 2 வயசு. அவன் வந்தவொடனே என்கிட்ட, நீ நல்லா பேசுற அப்படின்னா, அந்த பையன் அன்னைக்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கான், என்னை நல்லா பேசுற அப்படின்னா. எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கீங்களா? இந்த குழந்தைகளுக்கும் புரியும் வண்ணம் பேசுமாறு நான் தமிழ் படித்திருக்கிறேன் என்றால் அதுதான் என் தமிழுக்கு கிடைத்த பெரிய ஒரு பெரிய ஆற்றல், நான் பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல். பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் அப்படி பேசுவார், எதுகமோனே அடிக்கலாம் இல்லைங்க, புரியணும், புரிஞ்சா போதும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு செயலை எடுத்துக்கொண்டால் அது செய்து முடிப்பதற்கான அந்த பெருமை, அந்த தன்மை. சரி, இதுக்கு மேல இவருடைய காலத்தில் கல்வி மற்ற உணவு இதெல்லாம் சொல்லிட்டோம், எத்தனை பொறியியல் கல்லூரி வந்தது, எத்தனை மருத்துவக் கல்லூரி வந்தது. குறிப்பா எங்கள் தியாகராசர் கல்லூரி காமராஜர்களுடைய பிள்ளைதாங்க வந்தது 1957. அதே போல மருத்துவக் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள் இத்தனையும். இதுக்கு மேல டேமு, வைகை டேம் கட்டினப்ப ஒரு ஆச்சரியம் நீங்க பார்த்துருக்கலாம். அப்ப பார்க்க வர்றார் காமராஜ் அவர்கள், பார்க்க வந்தா கரண்ட் இல்லை, இன்னும் கனெக்ஷன் கொடுக்காம இருக்கு. சரி, பெஞ்சத்துக்கு வெளியே போடு, அதில் படுத்துக்கிறேன். முதலமைச்சர் ஞாபகம் வச்சுக்கங்க, பெஞ்சத்துக்கு வெளியே போடு, பெஞ்சத்துக்கு வெளியே போட்டாங்க, சட்டைகள் கிட்டு படுத்துட்டார். பார்த்தா தலைமாட்டில் ஒரு போலீஸ்கார் நின்றுட்டே இருந்திருக்காரு. இவர் எந்திரிச்சு பார்த்துருக்காரு, என்ன நிற்கிற அப்படின்னு இருக்காரு. உங்களுக்கு பாதுகாப்பாக நிற்கிறேன் இருக்கார் போலீஸ்கார். ஏயா, தலைமாட்டில் துப்பாக்கி ஓட்டுனே அவனா தூங்குவானா, நீ போய் படு. இல்லை உங்க ஏய், என்னை எவனும் சுட மாட்டானியா, ஒன்று செய்ய, நீ சட்டை கழுத்து போயிட்டு பாடு. ஏன் சொல்றேன்னா, நான் தூங்குறேன்னா நீ பார்த்துட்டு இருக்க, நீ முடிச்சிருக்கியா நான் பார்த்துட்டு இருக்க, விடிய காலம் வரைக்கும் ரெண்டு பேரும் தூங்க முடியாது, முதல்ல போய் பாடு. காலையில் எழுந்திரிச்சோட்டேங்க, டிவி வந்தோடனே முதல்ல அந்த போலீஸ்கார கூப்பிட்டு, நீ குடிச்சியா, இந்தா குடி. இப்படிப்பட்ட மனிதர்களால் தான் லேச மழை பெய்யும் சொல்றோம் பார்த்தீங்களா, பண்புடையார் பற்றுண்டு உலகம் அது இன்றைய மண்புக்கு மாய்வது மண் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட மனிதர்களால் மட்டுமே அவை எல்லாம் இருக்கிறது. இது கதை மாதிரி நம்ம நினைக்க கூடாதுங்க, இப்படி நிகழ்ந்திருக்குமா, இப்படி செய்ய முடியுமா, இதை யோசிச்சுட்டு இருக்கோம். அவர் பிறந்த ஊர் விருது பட்டி தான், விருதுநகர்லாம் கிடையாது. சாதாரணமாக நம்ம ஊரில் தெற்கு பக்கம் அதிகமாக பட்டிகள் இருக்கும், செல்லம்பட்டி, பாடிப்பட்டி, அந்த பட்டி, இந்த பட்டின்னு வச்சுப்போம், அது பேர் விருது பட்டியா. அந்த விருது பட்டியினுடைய இவங்களுடைய பாட்டனார் மற்றவங்க கொஞ்சம் வசதியாக இருந்தாலும் கூட, நாட்டாமுக்கார் வீடுகளாக இருந்தாலும், இவருடைய தந்தையார் இவருடைய தாயார் ஒரு சாதாரண குடும்பம்தான். இவர் பிறந்த ஆண்டு நம்ம பார்க்குறோம், 1903 ஜூலை மாதம் 15ஆம் தேதி. இவருடைய தாயார் சிவகாமி அம்மாள், அதனுடைய பேரில் தான் பிரமாதமாக வச்சுருந்தாங்க. அவர்கள் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறப்ப நம்ம சொல்கிற மாதிரி நாட்டுக்கு நல்ல பல நன்மைகள் கிடைப்பதற்காக அந்த குழந்தை பிறக்குது. எவ்வளோ எளிமை, எவ்வளோ சிறப்பு. அதே மாதிரி அவருடைய 6 வயது வரைக்கும் தான் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும், 6ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும். அப்போ எல்லாம் எப்படின்னா, 6 வயசுல தான் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்க, இப்போ மாதிரி இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கையை கொண்டு இந்த காதை தொட சொல்லுவாங்க, தொட்டோம்னா 6 வயசுன்னு அர்த்தம், தொட முடியலன்னா அடுத்த வருஷம் வாடாடுறாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது, இப்போ தடுத்தடு மாதிரி பிள்ளை எழுந்திரிச்சு, அம்மா பள்ளிக்கூடத்துக்கு சேருங்க, பள்ளிக்கூடத்துக்கு சேருங்க, பிள்ளை பேசிடுச்சு. அங்கே ஒன்று டீச்சர், முதல்ல வாய் முடி, அன்னைக்கு தான் பிள்ளை பேசியிருக்கே, வாய் முடி. பிள்ளையை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுறாங்க. 6ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறார், தந்தையார் மறைஞ்சிடுறார், தாய் மற்றவர்கள் ஒரு சகோதரி வேறு இருக்காங்க. அப்போ கடையில் போய் வேலை பார்க்கணும். பாருங்க, உயர்கல்வி இவர் படிக்கலைங்க, ஆனால் உயர்கல்வி எல்லாரும் படிக்க வேண்டும் என்பதற்காக கல்லூரிகளை கட்டினார், பல்கலைக்கழகங்களை கட்டினார். இன்றைக்கும் அவர் பேரில் ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு,
அவருடைய புத்திசாலித்தனத்துக்கும் அவருடைய கருணைக்கும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. நீங்க படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. மெடிக்கல் காலேஜுக்கு இன்னைக்கு நம்ம வந்து பிள்ளையை கொண்டு போய் சேர்த்து விடுறதா இருந்தா 1008 முறை வச்சிருக்கோம், 10வதுக்கு நீட் வேற வந்துருச்சு. அவர் என்ன பண்ணாரா, ஒரு தடவை நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு, இப்போ இதில் தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுக்க ஸ்க்ரூட்னிஸ் பண்ணுறது நம்ம சொல்லுவோம், அப்ளிகேஷனை தேர்ந்தெடுக்கிறப்ப எப்படி ஸ்க்ரூட்னிஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பெருந்தலைவர் பார்த்தாரா, என்னையா அது விடிய விடிய வேலை வந்துட்டீங்க, இல்லை இது யாருக்கு கொடுக்குறது எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல, எந்த வருமான அடிப்படையிலையா இப்படி ஒன்று மில்லியன் கொண்டாயா வாங்கினார், விறுவிறுன்னு பிரித்தார், இப்படி 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 எடுத்து போட்டார், டா இதுக்கெல்லாம் கொடு இதுக்கெல்லாம் கொடுக்காத, இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்னன்னு இவங்களால யோசிக்க விட முடியல. என்ன தெரியுங்களா, எந்தெந்த அப்ளிகேஷன்ல அப்பா கார்டியன் அப்படிங்கிறது கீழே கையெழுத்து இல்லாமல் வெறும் கை நாட்டு மட்டும் வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பிள்ளைகளாக பார்த்து தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மருத்துவராக படிப்பதற்கான வாய்ப்பை பெருந்தலைவர்கள் அவர்கள் ஏற்படுத்தினார். முக்கியமாக யோசிச்சு பாருங்க, முதல் தலைமுறை படிக்கட்டும், கையெழுத்து போட தெரிஞ்சிருந்தா படிச்ச குடும்பம்னு அர்த்தம், கை நாட்டு வச்சிருந்தா படிக்க தெரியாத குடும்பம் அர்த்தம். அந்த படிக்க தெரியாத குடும்பத்திலிருந்து முதல் பிள்ளை வரட்டும். இன்னைக்கு அந்த சட்டம் இருக்கு, நான் பேராசிரியர் எனக்கு தெரியும். அதாவது படிக்காத குடும்பத்திலிருந்து ஒரு பிள்ளை வருதுன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு 5 மதிப்பெண் கூட கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முறையை வச்சிருக்கிறோம். இவையெல்லாம் அந்த மனிதனுடைய சிந்தனையில் உதித்ததுங்க. பல்கலைக்கழகங்களை அவர் பார்த்ததில்லை, ஆனால் பல்கலைக்கழகங்கள் அவர் பேரில் நடக்குது, அதுதான் சிறப்பு. கலைக்கலைஞர் தொகுக்கப்பட்டது அவருடைய காலத்தில் தான். தமிழில் கலைக்கலைஞர்கிற ஒரு விஷயத்தை அற்புதமாக தொகுத்து கொடுத்தார். அவருடைய இளமைக்கால வாழ்க்கையை பற்றி இப்போ நான் சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன், கணேசன் அவர்கள் விருந்தினர்கள் எழுதிக்காருங்க, உண்மையிலேயே அந்த புத்தகத்தை வாங்கி பாருங்க. நான் அவற்றை கூட சந்திரசேகர் சொல்லிட்டு இருந்தேன், அற்புதமான புத்தகம். இன்னொன்று, நம்முடைய நாடாளு மகாஜன சங்கத்திலிருந்து நம்ம நிறைய பரிசுகள் இதெல்லாம் கொடுக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன், விருதுகள்லாம் கொடுக்க போகிறீங்க. இந்த புத்தகங்கள்லாம் கொஞ்சம் ரீப்ரிண்ட் போட சொல்லுங்கள். கோபண்ணா எழுதின புத்தகம் ஒன்று, தமிழறிமணி எழுதின புத்தகம் ஒன்று, அதே போல் கணேசன் அவர்கள் எழுதின புத்தகம் ஒன்று, தனுஷ்கோடின்னு அவர் கூடவே இருந்தவர் அவர் எழுதின புத்தகம் ஒன்று, அவருடைய உதவியாளர் வைரவன் எழுதின புத்தகம் ஒன்று, இவை எல்லாமே திரும்ப நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நானே ஒரு வாரமாக தேடிக்கிட்டே இருக்கேன். எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த செய்திகள்லாம் நமக்கு வேணும்னா அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணும். காமராஜன் ஒரு படம் எடுத்தார், அந்த படம்லாம் பெருசாக ஓடலை, அது நம்ம ஓட வச்சுருக்கணும், ஆனால் ஓடலை. அது இப்போ ஆற்று வெளி மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டுட்ருக்காங்க. அதை பிள்ளைகளுக்கு சொல்லணுங்க, பிள்ளைகளுக்கு வெறும் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சொல்லிட்டு போயிடக்கூடாது, அபூர்வமான செய்திகளை சொல்லணும். இளமையில் அவருடைய வேகம் எப்படி இருந்தது, அவருடைய நண்பர்கள் ஒரு அருமையான குழு, 30 பேர் கொண்ட நண்பர்கள்ங்க. அவங்க ஒரு முடிவெடுத்தாங்களா எப்படி தெரியுங்களா, சுதந்திரம் வாங்குவது வரை திருமணம் செய்து கொள்வதில்லை, அப்புறம் திருமணமே செய்து கொள்ளலை. அந்த 30 பேரில் 10 பேர் அப்படியே இருந்தாங்க, அதில் ஒருத்தர் பெருந்தலைவர் காமராஜர். அந்த 10 பேரில் அவர் சொல்கிறாரு, நான் சுதந்திரம் வரட்டும்னாரு, அப்புறம் வந்த பிறகு என்ன பண்ணாரு, எல்லாரும் கல்யாணம் ஆகிட்டுருக்கு பேசாமல் இருப்போம் அப்படின்னு இருந்துட்டார். ஒரு முறை கூட அந்த அம்மா ரயிலில் போகிறப்ப பெண்கள்லாம் பேசிட்டு வந்தாங்களாம், நேரம் இருந்திருந்தா இந்த அம்மாவுக்கும் பேரம் பேத்திருப்பேன், பிறந்திருப்பேன், பேத்தி பிறந்திருப்பா, எங்கே கொஞ்சம் வாய்ப்பு இல்லை அப்படியே சொல்கிறாங்க. அந்த அம்மா கண்ணீர் விட்டுட்டே வர்றாங்க. அப்போ பக்கத்தில் உட்கார்ந்த ஒருத்தர் போய் சொன்னாரா, ஏமா இந்த அவர் பிள்ளை இந்த அம்மாவுடைய பிள்ளை கல்யாணம் பண்ணலன்னு கவலைப்படுறீங்கல்ல, இந்த ஊருக்கு பள்ளியூட வந்ததுனால 1000 பிள்ளை படிக்குதேம்மா, அது அவர் பெத்த பிள்ளையால் வந்த பெருமை தானம்மா, இதை யோசிச்சு பாருமா, ஒரு பிள்ளை பெற்று அந்த பிள்ளைய நாட்டை கொடுத்துருக்காங்கல்ல, அதான முக்கியம். இதுதான் செய்ய பழகணும், இது வேணும். பொதுவாக அவருடைய சிறு வயதில் நல்ல நண்பர்கள் கிடைத்தார்கள். அதோடு மட்டும் இல்லைங்க, வீரம் விவேகம்ங்கிற விஷயத்தெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறீங்களா, ஒரு முறை கோயில் யானை குளிப்பாட்டி கூப்பிட்டு வர்றாங்க, திடீர்னு அதுக்கு மதம் பிடிச்சி தெருவில் ஓடுது. இப்போ இந்த சின்னத்தம்பின்னு ஒரு யானை ஓடுச்சு தெரியுமா, ஊர் ஊரை சுற்றி வந்துச்சு, சின்னத்தம்பி படம் கூட அப்படி ஓடலை, அந்த யானை அப்படி ஓடிச்சு, வேற ஒன்றும் இல்லை தண்ணி சாப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ இந்த யானை வருதுன்னு எல்லாரும் ஓடுறாங்க, பாகனே திகச்சு போயிட்டு இருக்கிறாப்புல.
அப்ப காமராஜர்கள் இளைஞராக இருந்தாருங்க. அவர் என்ன பண்ணார் இருக்கீங்களா, உடனே நம்ம சினிமாவில் காட்டுற மாதிரி பாகுபலியில் மாதிரி அப்படி ஏறி நின்று யானை அடக்கினார்னா தான் நம்மால் கை தட்டுவாங்க. ஆனால் அவர் அதெல்லாம் செய்யல. இந்த யானையை நிறுத்தக்கூடியது எதுன்னு கேட்டால் அது காலில் கட்டுற சங்கிலி, அதுக்கு பேர் தர்ம சங்கிலின்னு பேரா. யானை தாண்டாதாங்க அந்த சங்கிலியை போட்டால் பின்பக்கமாக ஓடி அந்த கோயிலுக்கு நடுவில் கிடந்த அந்த சங்கிலியை எடுத்துக்கிட்டு அதே வேகமாக ஓடி வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த யானைக்கு முன்னாடி அந்த சங்கிலியை போட்டுக்காரு. சங்கிலியை போட்டவுடனே அந்த யானை அப்படியே கையில் அந்த துதுக்கையில் எடுத்துக்கிட்டு அசையாமல் நினைச்சாங்க. சமயோஜிதம் என்பது மனிதர்களை எப்படி காப்பாற்றுதுன்னு பார்க்கணும். மதம் பிடிச்ச மனுஷன் தான் கூடியவன், மதம் பிடிச்ச யானை கூட சில நேரங்களில் சொன்னபடி கேட்கும். இதை கண்டுபிடிச்சு சொன்ன ஆச்சரியம் தானே, இது விஞ்ஞானம்லாம் கிடையாதுங்க. அது பாகனாலேயே அடக்க முடியல, அவனுக்கே மறந்து போச்சு அந்த விஷயம். அதை காப்பாற்றி காட்டுறார். அதே மாதிரி இன்னைக்கு மாதிரி காவல்துறையெல்லாம் அப்போ பிரிட்டிஷ்காரன் காலம், அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இளைஞர்களே கம்பு சுற்றுறது மற்ற வேலைகள் பார்க்கறது எல்லாம் வச்சுக்கிட்டு இரவு நேரங்களில் ஊரை சுற்றி வருவாங்களாம். அப்படி ஊரை சுற்றி வர்றப்ப திருடர்கள் வந்தால் அவங்களை எப்படி பிடிக்கணுங்கிற விஷயமெல்லாம் இவர்களுக்கு தெரியுமா. அதோடு மட்டும் இல்லைங்க, இவர் எங்கே படித்தார்னு ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா, எங்கே படித்தார்ங்களா, டீக்கடைகளில் உட்காந்து படிப்பாருங்க, டீக்கடைகளில் பேப்பர் படிப்பார். வரலாறு நாயிலிருந்து ஒருத்தர் வருவார், அவர் பேசுறது கேட்பார். பாம்பேலிருந்து ஒருத்தர் வருவார், அவர் பேசுறது கேட்பார். சத்தியமூர்த்தி, தீரன் சத்தியமூர்த்தி புதுக்கோட்டைக்காரர், அவர் தான் இவருக்கு குரு. இவருடைய உழைப்பு, இவருடைய நேர்மை, இவருடைய அந்த அர்ப்பணிப்பு அத்தனையும் பார்த்து இவரை காங்கிரஸில் சேர்க்குறாங்க. காங்கிரஸில் இவர் எப்படி இந்த சொல்லப்போனால் அடிமட்ட தொண்டராக தாங்க சேர்றார். அடிமட்ட தொண்டராக சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து முன்னுக்கு வந்து பிறகுதான் எல்லா போராட்டங்களையும் கலந்துக்கிறார். அவர் வந்து 9 முறை சிறை சென்றிருக்கிறார், 11 ஆண்டுகளுக்கு மேலே சிறைச்சாலை இருந்திருக்கிறார். காந்தி அவர்களுடைய அந்த தோற்றத்தை முத முதல்ல அவர் எங்கே பார்த்தார்னு கேட்டால் மதுரைக்கு வந்த காந்தியடிகள் முதல்ல ஜிப்பால்லாம் போட்டு வந்திருக்காருங்க. அப்புறம் நம்ம ஊர் ஆளுக விவசாயம் பண்ணுறப்ப இடுப்பு வெட்டி மேலே துண்டையும் பார்த்துட்டு காந்தியடிகளை என்ன பண்ணார்னா தன்னுடைய உடையை மாற்றிக்கிட்டார். எங்கே, மதுரையில் வச்சு, இனிமேல் இதுதான் என் உடை அப்படின்னு சொல்லி கீழே ஒரு வேட்டி மேலே ஒரு துண்டு. காந்தியடிகளையே உடை மாற்ற வைத்த இடம் மதுரை தான். மதுரையில் 64 திருவிளையாடல் நடந்துச்சுன்னு சொல்கிறோம்ல, 65வது திருவிளையாடல்னா காந்தியடிகளையே. அவர் எங்கே படித்தவர், லண்டனில் படித்தவர், ஆப்பிரிக்காவில் வேலை பார்த்தவர், ஆப்பிரிக்காவில் வக்கீலாக இருந்தவர், அப்படிப்பட்டவரையே அப்படி உருமாற்றி காட்டிய ஒரு பெருமை மதுரை மாநகருக்கு உண்டு. அவர் அந்த தோற்றத்தாங்க முதல்ல பார்க்குறாரு. உப்பு சத்தியாகிரகமாக கூட போவார், சண்டி யாத்திரையாக கூட நடத்தி காட்டுவார், அதே போல் ஒத்துழையாமை இயக்கமாக தலைமையேற்றிருப்பார். இத்தனை விஷயங்கள்லையும் பெருந்தலைவர்கள் கூட இருக்கிறாங்க. அதோடு மட்டுமில்லை, நகரசபைக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ ஜெயிலில் இருக்காரு, இந்த படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன்னு அவர் சொல்லுவாங்க. அந்த பெருமை அவருக்கு தான் உண்டு. காலில் அடிபட்டு இருந்தது அந்த நேரம். அதே மாதிரி அங்கே ஜெயிலிருந்து வந்தாருங்க, வந்த உடனே நகரசபை தலைவராக பதவியேற்றார். ஒரே ஒரு நாள் உட்கார்ந்துருந்தார், ஒரு நாள் முதல்வர் கேள்விப்படுறோம்ல, அது மாதிரி ஒரே ஒரு நாள் உட்கார்ந்தார். உட்கார்ந்துட்டு என்ன செஞ்சார் தெரியுமா, நான் பொது வேலை பார்க்குற ஆள், ஊரெல்லாம் சுற்றுறவேன், இங்கே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சுட்டு உடனே ரிசைன்மெண்ட் போயிட்டாருங்க. யாராவது யோசிப்போமா, நான் பாடுபட்டதெல்லாம் ஒரு வழியாக கிடச்சிருச்சியா, அப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் ஒரே நாளில் அந்த பதவியை ரிசைன் பண்ணார். இதோட விட்டுல 54 முதலமைச்சராக வந்த அவர் 63 ஒரு திட்டம் கொண்டு வர்றாரு, கே பிளான் அதுக்கு பேர். அப்படின்னா என்ன தெரியுங்களா, காமராஜர் பிளான். அது என்ன அர்த்தம், 60 வயதுக்கு மேலே இருக்கவெல்லாம் கொஞ்சம் பதவி விலகணும், முதியோர்கள் விலகி நிற்கணும். இன்னைக்கெல்லாம் இந்த சட்டம் இருந்துச்சுன்னு வைங்க, பல பேர் அதை கேள்விப்பட்டே செத்து போயிருக்காங்க. இப்படி ஒரு சட்டம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. சொன்னதோடு மட்டும் இல்லைங்க, செஞ்சு காட்டினார். முதல்ல முதலமைச்சர் பதவியாக இருந்த தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சார். யாராவது செய்வார்களா, நான் தான் என்னுடைய முதல் பதவி. இப்போ முதல்ல ஞாபகம், ஒருத்தர் ஒரு வேலையை செய்யணும்னா முதல்ல தான் செஞ்சு காட்டணுங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சத்தை விவேகானந்தருடைய குரு, ஒரு அம்மா பெரியம்மா பாட்டி
பிள்ளையை கொண்டு வந்துச்சு, பேரனை கொண்டு வந்துச்சு. ஐயா இந்த பையன் விடாமல் இனிப்பு சாப்பிட்டுட்டே இருக்கான், லட்டு. இப்போ நம்ம பிள்ளைய சாக்லேட் தின்னு இல்லை, அது மாதிரி விடாமல் இனிப்பு தின்னுகிட்டே இருக்கான். நீங்கள் கொஞ்சம் அவனுக்கு சொல்லி வைக்க. அவர் அப்படின்னே பார்த்தாரு, ஒரு பத்து நாள் கழிச்சு வாங்கம்மா அப்படின்னு இருக்காரு. பத்து நாள் கழிச்சு அந்த அம்மா அதே பேரனை கூட்டு வந்திருக்கு. உடனே அவர் சொன்னார், டேய் இனிமே இனிப்பு திங்காத அப்படின்னு இருக்காரு. போயிட்டு வாங்க இந்த அம்மா கழிச்சு, இதுக்கு எதுக்கியா பத்து நாள், இதை வந்தனுக்கே சொல்லிக்கப்படாதா? அதுக்கு அவர் சொன்னார், அது இல்லம்மா நானும் நல்லா இனிப்பு திம்பேன். நான் இனிப்பு தின்னு இந்த பையனுக்கு சொல்லக்கூடாது, இந்த பத்து நாளா இவனுக்கு இனிப்பு திங்கக்கூடாதுங்கிறத சொல்றதுக்காக நான் இனிப்பே தொடாமல் இருந்தேனம்மா. நான் தொடாமல் இருந்தால் தான் அடுத்தவனுக்கு நான் என்ன செய்ய முடியும், அறிவுரை சொல்ல முடியும். இது நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றுலேயும் இதை பற்றி சொல்லுவாங்க. யாருக்காவது அறிவுரை சொல்வதாக இருந்தால் முதலில் நாம் என்ன செய்யணும், அதை கடைபிடிக்கணும். வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்றாக உள்ளவர்களால் மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும். இன்னொன்று, அவர் ரொம்ப எளிமையான மனிதனுக்கு உதாரணம், நேரு அவர்கள் சென்னைக்கு வந்திருக்காரு, ஒரு இதில் தங்கியிருக்காரு. அவரை வரவேற்கிறாங்க எல்லாரும், காமராஜ் அவரும் போய் வரவேற்கிறாரு. நேரு தங்கின அதே வீட்டில் இப்போ தங்கியிருக்காரு. ராத்திரி திடீர்னு எந்திரிச்சார் நேரு, என்ன பெரும் சத்தம் கேட்குது, ஏதோ கர்ணகடூரமான சத்தமாக இருக்கே என்னன்னு வெளியே வந்து பார்த்தா குரோட்ட சத்தம். யார், நம்ம பெருந்தலைவர் தான். நேரு உள்ளிருக்க அவர் கூப்பிட்டு வைக்கவா, முதல்ல இவர் அங்கே போய் படுக்க சொல், இல்லைன்னா என்னை கூட்டி போய் கடற்கரையில் போட்டுரு, நான் பாட்டு நிம்மதியாக தூங்குறேன். என்ன தெரியுங்களா, தன்னை மறந்த தூக்கம் வரணும், அதுதான் உண்மையான படுத்தா தூங்கிடுங்க. அவன் தான் மனுஷன். சில பேர் விடிய கிழ வரைக்கும் உண்டுகிட்டே இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, படுத்த உடனே தூக்கம் வரும். முதலமைச்சர் பதவியை நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நேரு கூப்பிட்டு சொன்னாரான், அப்போ நீங்கள் அகில இந்திய காங்கிரஸினுடைய தலைவராக பொறுப்பேற்றுக்கிறான், பதவி வேணாம்னு தானே நான் வந்தேன், இதாங்க உண்மை. பாரத தேசத்தினுடைய பெருமை என்ன தெரியுமா, அண்ணனாகிய ராமன் பதவி ஏற்க போனபோது அந்த அம்மா சொல்கிறா, யார் கைகை, பதவி உனக்கு இல்லை உன் தம்பிக்கு, ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கிரும் தவம் மேற்கொண்டு பூழிவன் காணம் நன்றி புண்ணிய நதிகள் ஆடி ஏழிரண்டு ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றான்னு சொன்ன உடனே கைகை சின்னமா தான் சொன்ன உடனே ஒரு கவலையும் படலைங்க. அப்படியா, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனன் பெற்றதுன்றோம், எங்க என் தம்பியை முத நாட்டாண்டன்னு நான் நாட்டாண்டன சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாருக்கேன். இது ராமனுடைய வாழ்க்கையில் நம்ம சொன்னால் பல பேர் நம்ப மாட்டோம், ஆனால் காமராஜர் அவருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். பதவி கிடைச்ச போதும் அவர் அது கவலைப்பட்டதில்லை. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா, பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழான்னு எம்ஜிஆர் அவர்களோட படத்தில் பாடுவார். மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும், உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேர் இருக்கும் சொல்லிட்டு கடமை அப்படிம்பார் கடமை வீரர் காமராஜர் அவர்கள். அவருடைய சிறப்பே அதுதான். சரி, இப்ப முதலமைச்சராக இருந்த பதவியை விட்டுட்டு அகில இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவராக வர்றாருங்க. நான் சொன்னேன், கல்விக்கு உதவியை உதவினார், பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார், தமிழுக்கு ஏற்பாடு செய்தார், நீர்மின் திட்டங்கள், இதை எல்லாத்தையும் காட்டலாம். பாரத மிகுமின் திட்டம் நம்ம சொல்றோம்ல, பிஹெச்இஎல் பெல் சொல்றோம்ல, அதை உருவாக்குறதுக்கு இந்தியாவில் எங்கே பண்ணலான்னு பார்த்துட்டு, இங்கே தமிழ்நாட்டில் பண்ண முடியுமான்னு பார்த்து சுற்றிட்டு பண்ண முடியாதுன்னு ஒரு குரூப் வந்து சொல்லுது காமராஜர் அவர்கிட்ட. ஏன் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டாரான், ஆறு ஓடணும், ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கணும், தண்டவாளம் அருகில் இருக்கணும், இதெல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு ஊர் தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கலாம். காமராஜர் சொன்னாராம், இது எல்லாம் இருக்கிற ஒரு ஊர் இருக்கு, திருவரும்பூர் பக்கத்தில் போய் பாரு, திருச்சிக்கிட்ட அங்கே போய் பாரு, இடம் இருக்கு அங்கே உண்டாக்கி. அப்படி உருவாக்கப்பட்டது தான் பிஹெச்எல் என்ற அற்புதமான நிறுவனம். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சொல்றோம் இல்லையா, இந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கரி இவர்களுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டங்க. வேலை வாய்ப்புன்னு நம்ம சொல்றோமே, இத்தனை வேலை வாய்ப்பு, இத்தனை விஷயங்களை இவரால் தான் செய்ய முடிஞ்சது. எட்டே எட்டு பேர் தாங்க மந்திரிகள், வேற யாரும் இல்லை. அதில் ஒரு ஆச்சரியம் சொல்றேன் கேளுங்க, நம்ம இதில் லேசாக நமக்கு எதிராக பேசுறான்னு தெரிஞ்சா
அவனை ஏழு ஜென்மத்துக்கு பலி வாங்குவோம், இதுதான் நம்ம வேலை. ஆனா என்ன தெரியுங்களா, ராஜாஜி அவர்கள் காமராஜர் எடுத்து நிற்கிறார். அதோடு மட்டுமல்ல, ராஜாஜி அவர்கள் காமராஜருக்கு எதிராக ஸ்ரீ சுப்பிரமணியத்தை முன்மொழிகிறார், பக்தவச்சலத்தை வச்சு முன்மொழியை வைக்கிறார். ஆனா காமராஜர் அவர்கள் ஜெயிச்சிட்டார். ஜெயிச்ச உடனே என்ன நடந்து தெரியுமா, இப்ப நான் சமீபத்தில் கோயம்புத்தூர் போயிருந்தேங்க, ஸ்ரீ சுப்பிரமணியம் அவர்கள் நம்முடைய கல்வி உணவு அமைச்சர் அந்த ஸ்ரீ சுப்பிரமணியம் அவர்களுடைய மருமகனை நான் பார்த்தேன். அவர் சொன்னாரு, எங்க மாமா தான் அவரு காமராஜ் அவர்களுக்கு எதிராக ஓட்டு போட்டோம் தெரிஞ்ச உடனே சரி கோயம்புத்தூருக்கே கிளம்பிடுவோம், நம்ம கோயம்புத்தூருக்கு போய் வக்கீல் தொழில் இருக்கு அதை செஞ்சு படைச்சிக்கலாம் அப்படின்னு கிளம்புறாங்களாம். பெட்டி படுக்கை எடுத்துக்கிட்டு ஒரு கார் வந்து நிற்கிது அவங்க ஸ்ரீ சுப்பிரமணியம் வீட்டு வாசல்ல. யாருன்னு பார்த்தா முதலமைச்சர் இறங்குறாரு, யாரு, காமராஜ் அவர்கள். இவர் என்னன்னு போய் பழக்கம்னு இருக்காரு, வாங்க வாங்க வந்து மந்திரி சேவையில் சேர்ந்துக்குங்க. இல்லை நான் வந்து உங்களுக்கு அதெல்லாம் தெரியும், என்னையா நீ நாட்டுக்கு உழைக்கணும்னு நினச்சேன், நானும் உழைக்கணும்னு நினச்சேன், இதில் என்ன இருக்கு வா. சொன்னதோடு மட்டும் இல்லை, பக்தர் சலத்துக்கு மந்திரி சேவையில் இடம், அதே மாதிரி ஸ்ரீ சுப்பிரமணியத்துக்கு அவர் இடம், சண்முக ராஜேஸ்வர சேதுபதி இப்போதான் அந்த பேசிக்கிட்டு இருந்தோம், அவர் அமைச்சராக இருக்காரு, யாருடைய மந்திரி சபையில், காமராஜர்களுடைய மந்திரி சபையில். இத்தனை பேருடைய பெருமையும் இத்தனை பேரை வச்சுக்கிட்டு அத்தனை சாதனைகள் புரிகிறாங்க, எட்டு பேர் தான் அமைச்சர். இதெல்லாம் தமிழ்நாட்டு நடந்திருக்குமான்னு நினைக்கிறதுக்கு தலைமுறைக்கு யோசிச்சு பாருங்க. சரி, இதெல்லாம் காட்டிலும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன், என்ன அப்படின்னா, நேரு அவர்களுடைய மரணம் இந்தியாவை மட்டுமல்ல உலகத்தையே ஒழுக்கியது. ஏன் தெரியுமா, மிகச்சிறந்த கல்வியாளர், மிகச்சிறந்த பிரதம மந்திரி, எல்லாவற்றுக்கும் மேலா நாட்டின் மீது அப்படி பற்று கொண்டவர் அந்த நேரு அவர்கள் இறந்து போறார். அவர் இறந்த உடனே இப்பதான் கிங் மேக்கர், கிங் மேக்கர் நம்ம சொல்றோமே, பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் ஏன் கேட்டா, இந்தியாவுக்கு அடுத்த பிரதம மந்திரி யாருங்கிறத தீர்மானிக்கிற பொறுப்பு அந்த விருதுபட்டியிலே பிறந்த ஆறாம் வகுப்பு படித்த ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த அந்த கருத்த மனிதனுடைய கையிலே தான் இந்தியாவின் எதிர்காலம் இருந்தது. அடுத்த தலைவர் யார் சொல்லக்கூடாது, வெள்ளிக்கிழமை ஆனால் டெல்லிக்கு ஓடிடுறோம், அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறது. அன்றைக்கு டெல்லி நம்மளை நோக்கி இருந்தது, என்ன செய்யலாம், அடுத்த தலைவர் யார், இந்திரா காந்தி வந்து பார்க்குறாங்க, மொரார்ஜி தேசாய் வந்து பார்க்குறாரு, எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் அவர் யாரை பிரதம மந்திரி ஆக்குறான் தெரியுங்களா, காமராஜ் அவர்கள். அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லணும், ஃப்ளாஷ்பேக்னா அந்த சினிமாவில் காட்டுவாங்கல்ல, அப்படியே ஒரு இன்னும் ஒன்று சுத்தம் தாத்தாய்ஸ் மாதிரி ஒன்று சுத்தம், 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் அப்படிம்பாங்க இல்லையா, அது மாதிரி. என்னன்னா, காங்கிரஸ் ஆபீஸில் வடநாட்டில் ஒரு இளைஞர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். தினம் வேலை காலையில் வந்துடுவார், கூட்டி இது பண்ணுவார், காப்பி வாங்கிட்டு வருவார், எல்லா வேலையும் பார்ப்பார், ராத்திரி 12 மணியானால் வீட்டுக்கு போயிடுவார். ஒரு நாள் அந்த ஆஃபீஸில் கூப்பிட்டு கேட்டாங்களாம், தினம் வந்து வேலை பார்க்குற ஐயா, உனக்கு சம்பளம் ஏதாவது கொடுக்குறாங்களா ஆஃபீஸில், இல்லை. சரி, எவ்வளோ சம்பளம் இருந்தால் உன் குடும்பத்துக்கு சரியாக இருக்கும், எனக்கு தெரியல, என் கொண்டாட்டி போய் கேட்டு வரேன் அப்படின்ட்டு இருக்கார். பார்த்தீங்களா, மனைவி மேலே எத்தனை ஒரு பெரிய பெருமை, இந்த அம்மாட்ட ஓட்டினார். நம்ம குடும்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளவு செலவாகும், அந்த செலவுக்கு எவ்வளவு பணம் வேணும், இதெல்லாம் நடக்கிறது எப்போ தெரியுங்களா, சுதந்திரத்துக்கு முந்தி. அந்த அம்மா சொல்லிச்சு, 20 ரூபா, வெறும் 20 ரூபா, 2 10 ரூபா ஞாபகம் வச்சுக்கோங்க, 20 ரூபா இருந்தால் நம்ம குடும்பத்தில் நடத்திடலாம். இன்றைக்கி 20,000 அல்லது 2 லட்சம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, 20 ரூபா இருந்தால் குடும்பத்தில் நடத்திடலாம். இவர் ஓடி போய் சொல்லியிருக்காரு, எனக்கு 20 ரூபா இருந்தால் குடும்பத்தை நடத்திடலாம். உடனே காங்கிரஸ் மகாசபா இந்த அவங்க கட்சிக்கார இவங்க ஆஃபீஸில் வந்து என்ன பண்ணாங்க, மாதம் 20 ரூபா சம்பளம் கொடுக்க சொல்லிட்டாங்க. நல்லா கவனிங்க, 4 மாதம் ஆச்சு, ஒரு நாள் அவர் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தார், பக்கத்து வீட்டுக்காரர் ஓடியாந்து, ஐயா பிள்ளை மாடியிலிருந்து கீழே விழுந்துட்டான், மண்டை உடஞ்சி போச்சு, ஆபத்து காப்பாற்றணும், ஒரு 20 ரூபா இருந்தால் கொடுங்க. இவர் சம்பளமே 20 ரூபாதையா, எங்கிட்டு போய் கொடுப்பேன், வாங்க ஆஸ்பத்திரிக்கு போவோம். அதுக்குள்ள மனைவி கூப்பிட்டாங்க, இங்கே வாங்க,
என்கிட்ட 20 ரூபா இருக்கு கொடுங்க, இப்போ பிள்ளையை காப்பாற்றுங்க, போய் 20 ரூபா கொடுத்து மருந்து மாத்திரை வாங்கி பிள்ளையை காப்பாற்றியாச்சுங்க. காப்பாற்றிட்டு வந்தவொடனே இந்த மனுஷன் முதல் கேள்வி என்ன கேட்டேன் தெரியுமா, இந்த 20 ரூபாவில் நம்ம குடும்பத்தை நடத்தலாம்னு நீ சொன்னேன், நானும் காங்கிரஸ் ஆஃபீஸில் சொன்னேன், 20 ரூபா சம்பளம் கொடுத்தாரு, உனக்கு 20 ரூபா எப்படி வந்துச்சு? அந்த அம்மா சொல்லிச்சு, மாதம் 20 ரூபா சம்பளத்தில் 15 ரூபாய்க்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு 5 ரூபா மிச்சம் வைப்பேன், ஒவ்வொரு மாதமும் 5 ரூபா மிச்சம் வச்சதில்ல 4 மாதத்தில் 20 ரூபா கிடச்சது, அதைத்தான் கொடுத்து அந்த பிள்ளையை காப்பாற்ற சொன்னேன். சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்கு வாங்க செல்லக்கண்ணு. இப்படி சொன்ன உடனே இவர் மனைவியை பாராட்டிருக்கணும்ல, அந்த மனுஷன் என்ன பண்ணா தெரியுமா, நேராக காங்கிரஸ் ஆஃபீஸ்க்கு ஓடி, இனிமேல் 20 ரூபா சம்பளம் கொடுக்காதீங்க, 15 ரூபா கொடுத்தா போதும், என் குடும்பம் ஓடும். கேள்விப்பட்டிருக்கமா அப்படி மனுஷனா? பின்னாடி அவர் ரயில்வே அமைச்சர் ஆனார், யார் பேர் இல்லை, நேரு பேர் இல்லை. அப்போ தான் அரியலூரில் ஒரு பெரிய ரயில் விபத்து நடந்தது, அரியலூர் திருச்சி பக்கத்தில் ரயில் விபத்து நடந்தது, பெரும் மழையில் ரயில் வந்து இதாகிடுச்சு. இவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, அங்கேருந்து வடநாட்டில் இருந்த அந்த அமைச்சர் இந்த 20 ரூபா 15 ரூபாக்காரருக்கு அவர் என்ன பண்ணார், என் துறையில் தப்பு நடந்ததுனால என் வேலையை ரிசைன் பண்ணுறேன், அமைச்சர் பதவிங்க, என் வேலையை ரிசைன் பண்ணுறது பண்ணிட்டாருங்க. நம்ப முடியுதா உங்களுக்கு இதெல்லாம்? கொஞ்ச நாளைக்கு முதல்ல சேலத்தில் 2 ரயில் மோதிக்கிடுச்சு, சென்ட்ரல் மினிஸ்டர் வந்தார், எல்லாரும் ஆர்வமாக பார்த்தோம் என்னமோ செய்ய போகிறாருன்னு. அவர் சொன்னார், ரயில்கள் மோத ரயில்கள் தான் காரணம். நன்றி வணக்கம் போயிட்டாரு. இப்படி யாராவது சொல்லுவாங்களா? இப்போ அந்த 15 ரூபா சம்பளம் கொடுக்க சொன்னவரும் அந்த ரயில் விழுந்த உடனே ரிசைன் பண்ணவர் யாருக்கு கேட்டால், லால் பகதூர் சாஸ்திரி என்கின்ற ஒரு அற்புதமான மனிதர், அவரை தேர்ந்தெடுத்தாங்க. யாரு? பெருந்தலைவர் காமராஜர் அவரை தேர்ந்தெடுக்கிறார். ரொம்ப குள்ளமான ஒரு இது உயரம் கூட இருக்க மாட்டார், 4.5 அடி உயரம் தான் இருப்பார். இப்போ நான் ரஷ்யா போயிருந்தப்ப சொல்கிறேன்ல, மாஸ்கோவில் தாஸ்கன்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு கட்டிடத்துக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. இங்கே தாங்க அவர் உட்கார்ந்து அந்த கடைசி கையெழுத்து போட்டார் அப்படிங்கிறாங்க. லால் பகதூர் சாஸ்திரி வந்து கடைசி கையெழுத்து போட்ட இடம் அங்கே தான். அப்படிப்பட்ட மனிதரை இந்தியாவுடைய பிரதம மந்திரி ஆகிய பெருமை யாருக்கு என்று கேட்டால், நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு தான் தெரிந்தது. இந்தியாவின் பிரதமரை உருவாக்க முடியும் என்றால் தமிழ்நாட்டில் 9 ஆண்டு காலத்துக்குள்ள, நான் இந்த புத்தகத்தினுடைய பின்பகுதி முழுவதும் பார்த்து அப்படியே மறந்து போனேன். உண்மையா எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, பட்டியல் போட்டு கொடுத்துருக்காருங்க, அப்படியே எத்தனை கல்லூரி, எத்தனை அணைக்கட்டுகள், எத்தனை தொழில்நுட்ப கல்லூரிகள். அதாவது ஒரு காரில் போயிட்டுருக்காரு, ஒரு 5-6 பையங்க வர்றாங்க, முள்ளெல்லாம் விளக்கிட்டு வர்றான். வந்த உடனே, எங்கடா வர்றீங்க, எங்கேருந்து வர்றீங்க? எங்கூர்லேருந்து வர்றோம். சரிடா, எங்கூர்லேருந்து வர்றோம், எங்கே வர்றீங்க? பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம். எத்தனை மைல்? 3 மைல். 3 மைல் சொல்கிறீ, மழை பெஞ்சானே செய்வ, பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டோம். உடனே பக்கத்தில் இருந்த அதிகாரத்தை கூப்பிட்டு, இந்த இடத்துல ஒரு ஹாஸ்டல் கட்ட சொல்லியா, இந்த பையன் இங்கே தங்கி படிக்கட்டும். அந்த ஹாஸ்டலில் தங்கி படித்த ஒருத்தரை நான் பார்த்தேங்க. அவர் சொன்னார், அந்த ஹாஸ்டல் மட்டும் காமராஜர் அவர்கள் நிறுவவில்லை என்று சொன்னால் நான் மாவட்ட கலெக்டராக இருக்க முடியாது என்றால், எத்தனை வீட்டில் விளக்கறிவதற்காக ஒரு மனிதர் முயன்றிருக்கிறார். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். மனிதர்கள் சாதாரணமாக வந்து சாதாரணமாக செத்து போகிறோம். நமக்கான கவலைகள் பெரும்பாலும் என்ன கவலையாக இருக்குது? பாதி கவலை இப்போ இன்றைக்கி உட்கார்ந்துருக்கோம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல வேலை சீரியல் கிடையாது, இல்லைன்னா இவ்வளோ பரபரப்பாக இருப்பீங்க. நீங்கள் போச்சு, அவங்க அது என்னவோ, அவள் யாரோட போயிட்டாலோ, இந்த குடும்பம் என்னாச்சோ, அந்த பிள்ளை யார் வளர்க்குறாங்களோ, நம்ம வீட்டு பிள்ளையை பற்றி நம்ம கவலை இல்லை. கவலைகள் சாதாரணமாயிடுச்சு, சின்ன சின்ன கவலைகள், ஈனக்கவலைகள். நான் பாருங்க,
கவலை இல்லாத மனிதன் படம் எடுக்கிறார். கலாசம், கவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடு, காரியம் நடக்கட்டும் துணிந்து விடுனாங்க. நமக்குள்ள சிறு சிறு விஷயங்கள் எல்லாம் சண்டை வரும், கோபம் வரும், எல்லாம் வரத்தாங்க செய்யும். ஆனால் நாடு என்று வருகிற போது சில மனிதர்களை நாம் தேடி பார்க்கிறோம். தான் வாழுகிற காலத்தில் தன்னையும் தன்னை சார்ந்த இடத்தையும் தன்னை சார்ந்த மனிதர்களையும் உயர்த்த வேண்டும், தன் இனத்தை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். திருவள்ளுவர் தான் சொல்லுவார், குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மனிதத்தை தான் முந்துரும். அப்படின்னா என்ன தெரியுமா, தன் இனத்தை தன் சமுதாயத்தை தான் சார்ந்த மனிதகுலத்தை முன்னேற்ற வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு தெய்வம் வேட்டியை வந்து வெட்டிட்டு ஓடி வந்து துணை நிற்குப்பாங்க. அப்படிப்பட்ட பெருமை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு உண்டு. வாழ்ந்த காலம் தன்னுடைய 75 வயதுக்குள்ள, இதுல இன்னொரு ஆச்சரியம் இருக்கீங்களா, இத்தனை செஞ்சு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்குமே, இந்த மனிதர் சொந்த பூமியில தோத்து போனாங்க. அவருக்காக ஓட்டு கேட்டு போனவர்கள் ஒருத்தர் பெரியார், தந்தை பெரியார், தந்தை பெரியார் உட்கார்ந்துருக்காரு, 5-6 பேர் கத்திக்கிட்டே போறான், காமராஜ் ஒழிக அப்படின்னு கேட்டுட்டு போறான். பெரியார் கூப்பிட்டாரு, இங்காடா அப்படின்னாரு, என்ன ஒழிக, உன்னை படிக்க வச்சது உங்க அப்பன் நினைச்சியா, காமராஜ் கட்டின பள்ளிவீட்டுல படிச்சுட்டா நீ, உங்க அப்பன் படம் கட்டல, உங்க அப்பன் ஜோர் போடல, அவர் கட்டின பள்ளிவீட்டுல நீ உனக்கு முதல்ல கல்வி இருந்து அப்படி கத்தாத போ, சொன்னவர் தந்தை பெரியார். ஏன் தெரியுங்களா, இப்படிப்பட்ட மனுஷன் கிடைக்க மாட்டான், பார்க்கணும். பிறகு நாகர்கோவில் வந்து வரலாறுன்ற தொகுதியில் ஜெயிக்கிறாரு. கேள்வி கேட்குறாங்க, என்னங்க நீங்க தோத்து போயிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அப்ப சொன்னாரு, அதுதான் ஜனநாயகம், யார் வேணாலும் ஜெயிக்கணும், யார் வேணாலும் தோக்கணும், அந்த ஜனநாயகத்தின் மீது நமக்கு நம்பிக்கை வர வேண்டும். வெற்றியும் தோல்வியும் இல்லை மனித வாழ்க்கையை நிர்ணயிப்பது. எது என்று கேட்டால் ஆற்றல். அதுவும் அவருடைய மரணம் பார்த்தீங்கன்னா, அவர் உதவியாளர்கள் சொல்றாரா, சரி அந்த விளக்கு அணைச்சிரு நான் போய் படுக்கிறேன் சொல்றாருங்க, மறுநாள் காலையில் எழுந்திருக்கல. அத ரொம்ப அழகா சொல்லுவாங்க, மரணம் என்பது எப்படி இருக்கணும் தெரியுமா, வாழ்ற காலத்தில் நமக்கு கிடைக்கிற பெருமை மாதிரியே மரணத்தின் போது கிடைக்க வேண்டும். புறந்தார்கள் நீர் மல்க சாகிப்பின் சாக்காடு இரண்டு கோட்டக்க துடைத்து. மகாபாரத கதையில ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். மகாபாரத கதையில 18 நாள் யுத்தம் நடந்தது, 17 நாள் யுத்தத்தில் மட்டும்தான் ஒருத்தன் செத்தப்ப ரெண்டு பக்கத்து ஆளும் சேர்ந்து அழுதாங்க. அந்த ஒருத்தன் யார் தெரியுமா, பாண்டவர்களின் மூத்தவனாக குந்தியின் முதல் மகனாக பிறந்து துரியோதனால் ஆதரிக்கப்பட்டு கார்த்திகைக்கு பிறகு மழையும் இல்லை, கர்ணனுக்கு பிறகு கொடையும் இல்லை என்று சொல்லி கொடை கொடுத்த அந்த வேந்தனாகிய கொடைவள்ளல் கர்ணன், தன்னை கொடுப்பான் தன் உயிரை தான் கொடுப்பான் தயாநிதி, அப்படிப்பட்ட கர்ணன் இறந்தன்னைக்கு தாங்க ரெண்டு பக்கத்து படையும் சேர்ந்து அழுது. இதுபோல காமராஜர்களுடைய அந்த மரணத்தை நினைச்ச உடனே இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல உலகமே அழுது. இன்னைக்கும் கூட யார் உதாரணம் சொல்றதா இருந்தாலும் பெருந்தலைவருடைய அந்த ஒரு 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 விஷயத்தை தாண்டிட்டு போய் வரலாறு எழுத முடியாது. அத்தகைய பெருமை இந்த தலைமுறை இன்றைக்கு படித்திருக்கிறது என்று சொன்னால், இந்த தலைமுறைக்கு வழிகாட்டியவர், வித்திட்டவர், உணவு கொடுத்தவர். நான் தான் சின்ன பிள்ளைகள்ல அந்த இது வாங்கி சாப்பிட்ருக்கேன், இது பால் பவுடர் பால் ஒன்று கொடுப்பாங்க அமெரிக்காலேருந்து வரும். அதே மாதிரி இந்த சோழ ரவ ஒன்று இருக்கும், அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். பஞ்சகாலம் போல் இருந்தாலும் கூட அந்த காலத்தில் உணவு தர வேண்டும் என்று உணவை தந்தவர், உணர்வை தந்தவர், உறவை தந்தவர் பெருந்தலைவருடைய புகழை உண்மையிலே ஒரு மணி நேரத்தில் சொல்றது கடினம் தான். அதனால் அவருடைய மரணகாலம் 1975 அவர் மரணமடைகிறார். 117 ஆண்டு அவருடைய சிறப்பு, 125 ஆண்டு மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும். ஏன்னா சமீபத்தில் விவேகானந்தருடைய 150 ஜெயந்தி கொண்டாடப்பட்டது. போன வாரம் ஒரு 10 நாளைக்கு முதல்ல நான் அமெரிக்காவுக்கு போயிருந்த போது விவேகானந்தர் பேசின அந்த சிகாகோவில் அவர் பேசின இடத்துக்கு போயிட்டு வந்தேன். சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் சொன்ன அந்த இடம் அவருடைய 150 ஜெயந்தி கொண்டாடப்பட்டது போல, வெள்ளி விழா கொண்டாடுவது போல 125 ஆண்டும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும். ஆண்டுதோறும் அவருடைய புகழை நடத்துங்கள், பெருமையை பேசுங்கள். கடமை வீரராக, கர்ம வீரராக, கருப்பு காந்தியாக, காலா காந்தியாக போற்றப்பட்ட மாமனிதருடைய புகழ் என்றைக்கும் நிலைத்து நிற்கட்டும். ஓம்க.
கர்மவீரனுடைய புகழ் வாழ்க வளர்க. நன்றி, வணக்கம்.